தமிழ்நாட்டில் முதல்ல கன்னடத்தில் தான் ஆக்ட் பண்ணுறேன். ஆனால் நிறைய சிஸ்டர் கேரக்டர் தான், ஹீரோயினாக இருந்தால் கூட ஒரு சிஸ்டராக இருக்கும். நடுவில் கொஞ்சம் படம் இல்லாமல் இருந்துச்சு, எல்லாமே கன்னட படத்தில் ஆக்ட் பண்ணிட்டுருக்கேன். அதெல்லாம் பெங்களூர் போயிட்டு இருந்தேன். நாம் பெங்களூர் போகிறோங்கிறதால இங்கே இருக்காது, வியாபாரமோ வேலையோ இல்லை கடை வைக்கிறது ஏதோ ஒன்று நம்ம தான், நமக்கு என்ன தெரியுமோ அதான் செய்யணும். நமக்கு தெரிஞ்சது நடிக்கிறது மட்டும்தான், அதனால் நடிக்கிறதுக்கே மறுபடியும் இது பண்ணிக்கலாம் சார். முன்ன மாதிரி மாதிரி எங்களுக்கு கஷ்டம் இல்லை. முதல்லலாம் வந்து நம்ம டயலாக் ஃபுல்லாக பைஹேட் பண்ணணும், கொள்ளணும், சீன் முழுக்க பைஹேட் பண்ணி வச்சுருக்கணும். பயங்கர பிஸியாக இருக்கீங்க. ஆமாம் ஆமாம். எங்கே போனாலும் ரசிகர் பற்றாலும் ஆஃப்டர் ஒரு 40 இயர்ஸ் 50 இயர்ஸ் 40 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் இப்போதான் அந்த ரசிகரை பார்க்குறீங்க மறுபடியும் அதே மாதிரியே. எந்த இயர் ஆக்சுவலி நீங்கள் வந்து சினிமா உள்ளது வந்தது, எப்படி வந்தீங்க அந்த ஸ்டார்ட் அப் சொல்லுங்க. ஆமாம், நான் சின்ன குழந்தையிலே ஆக்ட் பண்ண வந்துட்டேன். ஒரு 7-8 இயர்ஸ் இருக்கும்போது எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப இஷ்டம் அவங்க ஆக்ட் பண்ணுறதுல, அதுக்காக ஆக்ட் பண்ண வச்சுருந்தாங்க. பேபியாக பேபி ஆக்ட் பண்ணிட்டு கொஞ்ச நாளைக்கு தெலுங்கு படத்துல எல்லாம், ஒரு தமிழ் படத்தில் அப்படியே ஆக்ட் பண்ணியிருந்தேன். அப்புறமா கொஞ்ச நாள் எஜுகேஷன் சொல்லிட்டு ஒரு கொஞ்ச நாள் தான் ஸ்கூலுக்கு போனேன். அதுக்கப்புறம் மறுபடியும் கன்னட படத்தில் ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அது அப்படியே கண்டினியூ பண்ணி ஒரு 65-70 வரையிலும் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா 72-73 விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மறுபடி விட்டுட்டேன் ஒரு எவ்வளோ 2011 வரலையும் விட்டுட்டேன். அதே மாதிரி ஒரு பிரேக்கு. ஆமாம். அதுக்கப்புறம் அப்புறமா வந்து சரி மறுபடியும் என்டர் பண்ணும்போது எனக்கு ஃபஸ்ட்டு சீரியல் தான் வந்தது, அந்த அழகி சீரியல். அதில் தான் முதல் ஆக்ட் பண்ணேன். அப்புறமா அதுக்கப்புறம் வரிசையாக ஒரு சீரியல் ஒரு படம், ஒரு சீரியல் ஒரு படம் வந்தது. மூணாவது படமே எனக்கு அம்மாவின் கைபேசி, ஸ்டேட் அவார்டு, மாநில விருது. ஆமாம், அது நினைக்கவே இல்லை. அது அவர் பெரிய டைரக்டர் வேறு, தங்கர்பச்சன், நல்லா பண்ண வச்சுருந்தார். அவர் நல்லா சொல்லியும் கொடுப்பாரு, நல்லா பண்ண வச்சுருந்தார். அது அந்த அது பார்த்தா நமக்கே அழகவருக்கு நல்லா ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும் அதில். அது போல் அது ரொம்ப பேசப்பட்ட ஒரு ரோலும் கூட. ஆமாம். அது நிறைய பேசுனாங்க. சரி, நான் நினச்சேன் சரி பரவாயில்ல, நமக்கு ஏதோ வருது கொஞ்சம் மறக்கலை. இல்லை அப்போ கொஞ்சம் கேப் கட்ட உடனே நமக்கு சில சமயத்து நமக்கே டவுட் வரும், நம்மளால் அப்படி பண்ண முடியுமா, சொன்னதெல்லாம் ஏற்றுக்கிட்டு பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு டவுட் வந்துடும், நமக்குள்ளேயே வந்துடும். அதில் ஆனால் நல்ல டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்தது, நமக்கு கொஞ்சம் ஈஸியாகவே சொல்லிக் கொடுக்குறதோ கொடுறதோ ஈஸியாக இருந்ததுனால, ஒருவேளை பழைய ஆக்ட் ஆச்சு நம்ம சரியாக சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. சரி வந்துடுச்சு அப்படியே கரெக்டாக. இப்போ கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக நின்றுருக்கோம். பயங்கரமாக ஓடிட்டுருக்கீங்க. குழந்தை நட்சத்திரத்தில் ஆரம்பித்து ஒரு ஹீரோயின் அந்த 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 பருவம் வரும்போது யார் கூட ஃபஸ்ட்டு உங்களோட மூவி இருந்துச்சு? தமிழில் வந்து தமிழ்நாட்டில் முதல்ல கன்னடத்தில் தான் ஆக்ட் பண்ணுறேன். ஆனால் நிறைய சிஸ்டர் கேரக்டர் தான், ஹீரோயினாக இருந்தால் கூட ஒரு சிஸ்டராக இருக்கும். அதனால நிறைய படத்தில் ஆக்ட் பண்ணேன். கல்யாண்குமார், ராஜ்குமார், உதயகுமார் அவங்களோட எல்லாம் கன்னடத்தில் நிறைய ஆக்ட் பண்ணியிருந்தேன். தமிழில் ஆக்ட் பண்ணது காக்கும் கரங்களில் தான் முதல். அதில் சிவகுமார் தான் முதல் ஹீரோ, அவருக்கு அதுதான் முதல் ஹீரோ, அவருக்கு அதான் முதல் படம். ஆனால் சிவகுமார் சார் வந்து ரிவ்யூ வரும்போது நீங்கள் நிறைய படம் அடிச்சுட்டு வந்தீங்கல்ல உங்களுக்கு. ஆமாம் ஆமாம், அவங்களுக்கு தான் வந்து ரிவ்யூ. சூப்பர். இப்போ மீட் பண்ணுறீங்களா உங்களுடைய பழைய நட்புகளெல்லாம் எப்படி? இல்லை, நான் ரொம்ப நாளில் யாரையும் மீட் பண்ணலை. ஆனால் வந்து இப்போது இதை ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருந்தாங்க, அவங்க சிகரம் அகரம் ஃபங்க்ஷன் இதை ஃபங்க்ஷன் இருக்குன்னு கூப்பிட்டாங்க. போய் கெஸ்ட்டாக போய் பார்த்துட்டு இருந்தேன். பெரிய விஷயம். புரட்சி தலைவரோட நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஏன்னா அந்த பீரியட் ஆஃப் டைமில் வந்து நீங்கள் வந்து தங்கையாக ஆக்ட் பண்ணிருக்கீங்க. அவருக்கும் தங்கையாக தான் ஆக்ட் பண்ணேன். இவங்க நம்ம சிவாஜி கணேசன் அவர்களுக்கும் தங்கையாக நீங்கள் நடிச்சிருக்கீங்க? இல்லை, அவருக்கு பண்ணார். புரட்சி தலைவருக்கு மட்டும் தான் நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க. எல்லாருமே அந்த டைமில் அவங்க கூட ஹீரோயினாக பண்ணுறதுக்கு ஆசைப்படுவாங்க. உங்களுக்கு வந்து தங்கை ரோல் வருது. அது ஏன்னா அப்போது இருக்கிற ஆர்டிஸ்டெலாம் கொஞ்சம் ஹைட்டாக இருந்தாங்க ஹீரோயின்ஸ் எல்லாம். அதனால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு அந்த ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு போயிடும். என்னை பார்த்த உடனே கொஞ்சம் காமாக இருக்கிற மாதிரியும் ஒரு சிஸ்டருக்கு பரவாயில்லைன்ற மாதிரியும் தோணும். அதனால சரி சொல்லி முதல்ல சிஸ்டர் கேரக்டருக்கு நல்ல, ஆனால் நல்ல கேரக்டராக இருக்கும். ஈக்குவல் டு ஹீரோயினாக இருக்கும், ஆனால் நல்ல கேரக்டராக இருக்கும். மூணு தெரியும். பஞ்சாபின் கீழே செகண்ட் ஹீரோயினாக பண்ணேன். அதில் வந்து முத்துராமன், ஜெய்சங்கர், கேஆர் விஜயான்னு நான். இன்னும் கூட அவங்க என்னை மறக்காமல் இருக்காங்க, அது ஒரு சமாஷம். இன்னும் இப்போ சிறகடி காசி ஷூட்டிங் அப்போ வந்திருந்தாங்க பார்க்க,
அப்போ வந்து பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுல பார்த்து அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, இவ்வளோ நாள் ஞாபகம் வச்சுருக்காங்களே. மறக்க முடியுமா முன்னாடி உள்ள நட்பு எல்லாம், பழைய ரீல்ஸ்லாம் அப்படியே ஓடிட்டே இருக்கும்ல அப்படியே? அதான் யூஸ்வலாக லேடிஸ் கொஞ்சம் மறந்துடுவாங்க, ஏன்னா நிறைய பேர் கூட அவங்க ஆக்ட் பண்ணுறாங்கல்ல, அதனால ஞாபகம் இருக்காது. அவங்க கெரியரும் அப்படி பிஸி ஆகிட்டு பண்ணிட்டுருப்பாங்க, அந்த மறந்துடுவாங்க, நம்ம தப்பு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் என்னை பார்த்தோன்னு கவர் கையை பிடிச்சி உட்கார வச்சு எவ்வளோ நாள் ஆச்சுல பார்த்தோன்னு சொல்லிட்டு, ஆ ஞாபகம் வச்சுருக்கீங்களா சார். ஜெயலலிதா அம்மாவோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்க. அப்போ அவங்க சின்னதில்லை, நம்மளுக்கு நாங்களும் சின்னதாக, அவங்க பாட்டுக்கு அவங்க ரொம்ப ஃபேன்ஸாக நல்லா ஆக்ட் பண்ணுவாங்க. ரெண்டு பேருமே கொஞ்சம் நல்லாவே பேசுவோம், ஆனால் அதுக்கப்புறம் நான் அவங்கள மீட் பண்ணதில்லை. ஸோ இப்போது நீங்கள் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவரோடையும் நடிச்சிட்டீங்க, இப்போ வந்து ஜெயலலிதா அம்மாவோடையும் நடிச்சிட்டீங்க. ஒரு பீரியட் ஆஃப் டைமில் வந்து ரெண்டு பேருமே சிஎம் ஆகிட்டாங்க, சரியா? அவங்கள சிஎம் இவங்களும் சிஎம், உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நீங்கள் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட நண்பர்களை வந்து நீங்கள் வந்து பிஹைண்ட் த ஸ்க்ரீன்லேருந்து பார்க்குறீங்க, அவங்களோட அச்சீவ்மெண்ட்லாம் பாருங்கள், எங்கே இருக்கிறாங்க பாருங்கள், சிஎம் நடித்தவங்க, நாங்கள் அவங்க கூட நடித்தவங்க சிஎம் ஆகிட்டாங்க, அது நமக்கு ஒரு பெருமையாக தானே இருக்குது, ப்ரௌடாக இருக்கும். எப்போவுமே நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு போனால் ஏய் நம்ம இவங்க கூட எல்லாம் பழகியிருக்கோம் அப்படின்னு தோணும் நமக்கு. ஆனால் அதுக்காக ஒரு எதுக்கும் ஆப்ளிகேஷன்ஸ்க்கெல்லாம் இங்கே போனதில்லை, எதுவும் கேட்டதில்லை. நம்ம மறுபடியும் போய் ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டாங்கன்னா அவங்க நம்மகிட்ட பேசுவாங்களா பேசுவாங்கன்னு பயம் இருக்கும், அதனால சரின்ட்டு அப்படியே போகல. நீங்க அந்த தனி பிரிவில் ஆக்ட் பண்ணீங்கல்ல, அப்புறம் காக்கும் கரங்களில் அந்த திருநாள் வந்தது பாட்டு இவங்க நீங்கள் தான் பண்ணி இன்னும் ரெகனைஸ் பண்ணாங்க. இன்னும் உங்களை பற்றி நாங்கள் வந்து சரி சோசியல் மீடியாவில் போய் பார்க்க போகணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் யாருக்கெல்லாம் நீங்கள் வந்து தங்கையாக நடிச்சிருக்கீங்க, யார் கூட எல்லாம் ஹீரோயினாக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற எல்லா லிஸ்ட்டுமே வந்து ஒருத்தவங்க வந்து எழுதியிருக்காங்க அப்படியே. ஆமாம் ஆமாம், ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா உங்களை பற்றி எவ்வளோ ரிசர்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே பார்க்க முடியும். கண்டிப்பாக கண்டிப்பாக, உங்களை மறக்கலை, மறக்க மாட்டோம், எப்படி மறக்க? ஆமாம், அப்போ அது அது அதுவே நமக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, இவங்களுக்கெல்லாம் நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோன்னே தோணுது எனக்கு. ஏமா அந்த இத்தனை வருஷம் எதுக்காக ஒரு சின்ன ஒரு பிரேக் ஒன்று விட்டீங்க? ஆமாம், நடுவில் கொஞ்சம் படம் இல்லாமல் இருந்துச்சு, எல்லாமே கன்னட படத்தில் ஆக்ட் பண்ணிட்டுருக்குறதால அதெல்லாம் பெங்களூர் போயிட்டு இருந்தேன். நாம் பெங்களூர் போகிறோங்கிறதால இங்கே இருக்காது அப்படி இது பண்ணிட்டாங்க ரெண்டு வாட்டி, ரெண்டு மூணு வாட்டி. அந்த அதுக்கப்புறம் வீட்டில் கல்யாணம் பண்ணிட்டதுனால வேணாம்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அதுக்கப்புறமா அவர் இருக்குன்னு ஒரு 2010-11 அப்போ இறந்து போயிட்டார். அப்புறம் மறுபடியும் தனியாக உட்காந்து என்ன பண்ணுறதுன்னா, நமக்கு தெரிஞ்ச வியாபாரமோ வேலையோ இல்லை கடை வைக்கிறது ஏதோ ஒன்று நம்ம தான், நமக்கு என்ன தெரியுமோ அதான் செய்யணும், நமக்கு தெரிஞ்சது நடிக்கிறது மட்டும்தான், அதனால நடிக்கிறதுக்கே மறுபடியும் இது பண்ணிக்கலாம் சார். திருப்பி திருப்பி ரீஎன்ட்ர் ஆகும்போது ஒரு 35-40 இயர்ஸ்க்கு அப்புறம் ரீஎன்ட்ர் ஆகுறீங்க, கேமரா முன்னாடி நிற்கிறீங்க, டேரக்டர் வந்து ஆக்ஷன் சொல்கிறாரு, எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் ஜக்க தான் இருந்தது, ஏன்னா நம்ம சரியாக பண்ணுறோமா இல்லையான்னு ஒரு வாட்டி, ஆனால் சொல்லி பார்த்துக்கோ ரெண்டு மூணு வாட்டி பார்த்து நம்ம சொல்லும்போது அவங்க ஒன்றும் சொல்லலை, ஆ பரவாயில்ல நம்ம பண்ணுறோம் ஏதோ அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. ஆனால் அவங்களே வந்து இன்னும் கொஞ்சம் இப்போ ஈஸி ஆகிடுச்சு, முன்னாடி மாதிரி எங்களுக்கு கஷ்டம் இல்லை. முதல்லலாம் வந்து நம்ம டயலாக் ஃபுல்லாக பைஹேட் பண்ணணும், கொள்ளணும், சீன் முழுக்க பைஹேட் பண்ணி வச்சுருக்கணும். இப்போ அப்படி இல்லையே, இப்போ தான் பின்னால் அவங்க ப்ராம்ப்டிங் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, அவங்க சொல்கிறது சில சமயத்தில் அந்த கரெக்டான லெவல் ஸ்கூல்னா டைரக்டர்ஸே சொல்லிடுவாங்க, இந்த பிராமிட்டர்ஸ் கரெக்டாக அந்த சொல்லலாம் அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க, சொல்லுவாங்க அவங்க சொல்லும்போது நம்ம கரெக்டாக அந்த கேரக்டர் இப்படி அப்படின்னு சொல்லி நம்மளே பண்ணிக்கலாம். அதுதான் அடுத்த விஷயம், நான் வந்தேன் ஆக்சுவலி முன்னாடி உள்ள சினிமாக்கும் இப்போ உள்ள சினிமாக்கும் எந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்க வந்தேன். ஈஸியாக இருக்குது அப்படின்னு? ரொம்ப இப்போ ஈஸி தான், அப்போலாம் அந்த டைலாக் வந்து ஃபுல்லாக பாய்காட் பண்ணணும், ஒரு சீன் ரீல், ஆமாம் ஆமாம் பண்ணணும், ரீல் வரும், மைக் வந்து மேலே பெருசாக இருக்கும். ஓகே, அந்த லைவ் ரெக்கார்டிங் பண்ணுவாங்களா? டப்பிங் எல்லாம் கிடையாது. டப்பிங் எல்லாம் கிடையாது. ஓகே, டப்பிங் எல்லாம் கிடையாது. அன்னே அப்படி அந்த மைக்கில் நம்ம தான் பேசணும், அந்த மைக் கிராஸ் பண்ணும், பெரிய மைக் இல்லை, அதனால எல்லாத்துக்கும். ஆமாம், இப்படி போகும், அந்த கிரேன் மாதிரி போகும், போன இப்போ நீங்கள் பேசுறீங்க இப்படி வரும், நான் பேசுன இப்படி வரும் அப்படி, ஆனால் ரொம்ப மேலே இருக்கும். மைக்கே கிரேன் மாதிரி வச்சுருக்காங்க. ஆமாம், அது ஆனால் அந்த அந்த ஃபுல் பெரிய இது ஸ்டேஜாக இருக்கிறதுனால ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க,
ஒரு ஃபேன் கூட ஓடாது அந்த சமயத்தில். சன் அந்த எந்த விதமான சத்தமும் இல்லாமல் பண்ணுவாங்க. அப்போ உள்ள சினிமா இப்போ உள்ள சினிமா டோட்டலாகவே டிஃப்ரெண்ட். பக்கத்தில் பண்ண தேவையான பக்கத்தில் பேசிட்டு உங்களுக்கு மைக் வச்சிருக்காங்க, டப்பிங் இருக்கு, இல்லை ஏதாவது பிரச்சனை ப்ராம் பண்ணிக்கலாங்க, எவ்வளோ வேணாலும் டேக் எடுத்துக்கலாம், ரீல் வேஸ்ட் ஆகாது. எவ்வளோ பெரிய விஷயம். ஆமாம் ஆமாம். அப்போ இந்த ஃபிலிம் வேறு இல்லை, ஃபிலிம் எவ்வளோ வேஸ்ட் ஆகி போச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப வேஸ்ட் ஆகிடும். ப்ரொடியூசருக்கு ஏன்னா அது கடிக்கிறது கஷ்டம். அந்த காலத்தில் கொஞ்சம் கண்ட்ரோல் வச்சுருந்தாங்க, திடீர்னு ஃபிலிம் கண்ட்ரோல் இருக்கும், ஒவ்வொரு படத்துக்கு எத்தனை தான் கொடுப்போம் அப்படி இப்படின்னு அதெல்லாம் பார்த்து பார்த்து. நீங்க எப்படி சிங்கிள் டேக் ஆக்டரா இல்ல நிறைய டேக் எடுப்பீங்களா? கேட்க கூடாது வச்சு. இல்ல நிறைய எல்லாம் எடுக்க மாட்டேன், யூஸ்வலா ரெண்டு மூணு டேக்குள்ள முடிச்சிருவோம். ரொம்ப என்ன ரொம்ப அடிக்கிறது நிறைய பெரிய டைலாக் அப்படின்னா ஒரு 2 டேஸ் ஆகும்.